ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் ஆர்ஜே விமல் சௌந்தர் சைனிங் இன் ராயல் வேலு சேனல். இன்னைக்கு நம்ம ராயல் வேலு சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கி வான்வெளி ஆராய்ச்சி மையமா இருக்க நம்ம வைனா பாபு அப்சர்வேட்டரி சென்டர் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அதுக்கு முன்னாடி ப்ளூட்டோ என்ற 9வது கோள் நமது பாட புத்தகத்திலிருந்து நீக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த வைனபாபு அப்சர்வேட்டரி சென்டர். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் இந்த வைனபாபு அப்சர்வேட்டரி சென்டர். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இடத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டாமா, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூட்டு திருவண்ணாமலை மாவட்டம் எல்லையில் இருக்க ஜவ்வாது ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க காவலூர் என்ற சிற்றூரில் தான் இந்த அப்சர்வேட்டரி சென்டர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த அப்சர்வேட்டரி சென்டரை நமது முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அண்ட் இந்த சென்டர் பிளேஸ் ஆயிருக்க இடம் வந்து பூமத்திய ரேகை, அதாவது ஈக்குவேட்டர் மைய பகுதியில் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா வான்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவில் கூட நார்த்தன் எமிஸ்பியரை மட்டும்தான் ஆராய்ச்சி செய்ய முடியும். ஆனால் இந்த பகுதியிலிருந்து நார்த்தன் அண்ட் சதர்ன் எமிஸ்பியர்களை ஆராய்ச்சி செய்ய முடியும் என்பதுதான் இந்த இடத்தின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. சதர்ன் எமிஸ்பியரை துல்லியமாக ஆராய்ச்சி செய்ய அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கூட இங்குதான் வரவேண்டியிருக்கும் என்று கூறப்படுகிறது. மற்றொரு முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த தொலைநோக்கியோட லென்ஸ், அதாவது இந்த தொலைநோக்கியில் யூஸ் பண்ற கண்ணாடி வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்தியர்கள், அதாவது தமிழர்களால் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த லென்ஸ். இது 6, 10, 13, 18, 24, 30, 40, 48 மற்றும் 90 இன்ச் லென்ஸ் டெலஸ்கோப்கள் இங்கு பயன்பாட்டில் உள்ளது. இங்கே இருக்க 48 இன்ச் டெலஸ்கோப் ஜெர்மன், ரஷ்யா, இந்தியா கூட்டு தொழில்நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்ட டெலஸ்கோப் தான் இந்த 48 இன்ச் டெலஸ்கோப். இந்த சென்டரில் நடைபெற்ற கண்டுபிடிப்புகள் மூலம் நமது நாடு உலக அரங்கில் தடம் பதித்தது வார்த்தைகளாலும் மற்றும் எழுத்துக்களாலும் கூற இயலாது. இங்கு எவ்ரி சாட்டர்டே 5 மணிக்கு மேலே விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நமது கண்களால் கிரகங்கள், புகழ்பெற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்களை இந்த லென்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நாள் உங்கள் பிள்ளைகள் பள்ளி புத்தகங்களில் மட்டும் படிக்கும் அவையை அவர்கள் புற கண்களுக்கு காண்பிக்க ஓர் அரிய வாய்ப்பு நம்ம அப்சர்வேட்டரி சென்டர். இந்த அறிவியல் ஆராய்ச்சி மையத்துக்கு பக்கத்துல நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பீமா நீர்வீழ்ச்சி, குழந்தைகளுக்கான பூங்கா, படகு சவாரி, கற்கால மனிதர்கள் வாழ்ந்த வீடு, ஆங்கிலேயர்கள் கட்டிய கண்ணாடி மாளிகை மற்றும் இயற்கை மருத்துவ பூங்கா, இயற்கை மலைத்தேன், பலாப்பழம், கொய்யா, ராம்சிதா என பல இயற்கை அழகு நிறைந்த இடமா இந்த வைனபாபு அப்சர்வேட்டரி சென்டர் காட்சியளிக்குது. அண்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ப்ரீ பிளான்டாக முன்னாடியே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் சாட்டர்டே மட்டும்தான் இங்கே வந்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு முக்கிய டூரிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் பிளேஸாக நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ்க்கு இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் சைன் அவுட் பாய் ஃப்ரம் விமல் சவுந்தர் ஃப்ரம் ராயல் வேலூர் சேனல். குட் பை.